மேற்கு வங்கத்தை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மன்னார் வளைகுடா, மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அரபிக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்துடன் கூடிய காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மேல்பவானியில் 31 சென்டிமீட்டரும், அவலாஞ்சியில் 22 சென்டிமீட்டரும், கூடலூர் பஜாரில் 20 சென்டிமீட்டரும், மேல் கூடலூரில் 19 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை, சோலையார் ஆகிய இடங்களில் தலா 13 சென்டிமீட்டரும், பெரியாரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.